மக்கள் வணக்கம் மனம் கொண்ட தமிழடை மனம் கமலச் செய்திடவே தமிழே உன்னை வணங்குகின்றேன் மனமாற வாழ்த்துகின்றேன் தமிழ் பழகு நிகழ்ச்சியில் சொல்லி பழகுவோம் பகுதியில் உங்கள் அனைவரையும் தொடர்ந்து சந்திப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகின்றேன் சமீப நாட்களாக நாம் பார்த்து வருகின்றது கலந்து பார்க்கின்றோம் சொற்களையும் பார்க்கின்றோம் சொலவடைகளையும் பார்க்கின்றோம் சில பழமொழிகளையும் பார்த்து வருகின்றோம் இப்படி கலந்து அதை சொல்லும் பொழுது சொற்களுக்கும் பழமொழிகளுக்குமான உண்மை அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது சொல்லாடல் எளிமைப்படுகிறது சில பழமொழிகளுடைய உண்மை அர்த்தமும் சொற்களினுடைய பொருளும் சிறப்போடு அமைகிறது அப்படி சிறப்போடு அமைவதால் அதனுடைய சொற்பொருள் சிறப்பாக அமைகிறது உச்சரிப்பும் சரியாக நாம் பயன்படுத்துகின்றோம் அந்த வகையில் நாம் இன்று பார்க்க இருக்கிறது பார்த்தல் பார்க்க இருக்கிறதும் பாருங்கள் பார்த்தல் பார்த்தல் நோக்குதல் கவனித்தல் நம்ம எல்லாத்துக்கும் சில நேரங்களில் மாற்றி மாற்றி சொல்கின்றோம் அதாவது வேறுபாடு அறியாமல் சொல்கின்றோம் மலையாளத்தில் சொல்வார்கள் அவட நோக்கு என்று சொல்வார்கள் அங்கே பார் அப்படிங்கிறதோட அர்த்தம் இந்த பார் பார்த்தல் அப்படிங்கிறது ஒரே பொருளாகவே வைத்துக்கொள்வோம் நோக்குதல் கவனித்தல் இது மூணும் ஒரே மாதிரி தானே இருக்கிறது இதில் என்ன வேறுபாடு இருக்க போகிறது என்று நீங்கள் முணுமுணுப்பது என் செவிகளுக்கு கேட்கிறது பார்த்தல் என்றால் என்னவென்றால் மேலோட்டமாக பார்த்தல் இப்போ நம்முடைய சொல்லிப்பழகுவோம் நிகழ்ச்சி உங்கள் இல்லங்களில் தொலைக்காட்சி வாயிலாக தெரிந்து கொண்டிருக்கிறது அப்படி மக்கள் தொலைக்காட்சியை பார்த்து சிலர் செல்வார்கள் நீங்கள் கவனித்து கொண்டிருக்கிறீர்கள் சிலர் நீங்கள் கவனித்து கொண்டிருப்பதை நோக்குதல் செய்வார்கள் இதுதான் வித்தியாசம் ஓரளவு உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பார்த்தல் என்பது சரி இவர் மக்கள் தொலைக்காட்சி பார்க்கிறார் என்று பார்ப்பது மேலோட்டமாக அதை கவனிப்பது என்று அர்த்தம் கவனிப்பது என்பது கொஞ்சம் கூர்ந்து அதனை உள்வாங்க முயற்சித்து மிகச்சரியாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிகழ்வோடு ஒன்றி போவது ஒரு பொருளை பார்க்கின்றோம் என்றால் பார்த்தவுடன் கவனிக்க முடியாது பார்த்து நோக்குதல் செய்து நோக்குதல் என்றால் நோக்கம் அதனுடைய சரியான நோக்கம் என்ன என்று தெரிந்து கொண்டு இப்போ ஒரு விளம்பர பலகை இருக்கிறது இன்று இந்த பொருள் வாங்கினால் ஐம்பது சதவீதம் தள்ளுபடி தரப்படும் பாதிக்கு பாதி விலை என்று இருக்கிறது என்றால் முதலில் நமக்கு அந்த ஐம்பது சதவீதம் என்ற எழுத்து பெரிதாக காண்பிக்கப்பட்டிருக்கும் அதை தான் நம்முடைய கண்கள் பார்க்கும் பார்த்துவிட்டு சிலர் சென்று விடுவார்கள் நாம் வாங்க முற்படுகின்ற ஒருவராக இருந்தால் என்ன பொருள் ஐம்பது சதவீதத்துக்கு தருகிறார்கள் என்று நோக்குதல் செய்வோம் அதாவது என்ன பொருள் என்ற நோக்கத்தை உள்வாங்கி நாம் நோக்குதல் செய்வோம் அதற்கு பிறகு அதில் ஒரு நட்சத்திர குறியீடு போட்டு சில நிபந்தனைகள் விதித்திருப்பார்கள் அதையும் படிக்கின்றோம் பாருங்கள் அதுதான் கவனித்தல் எவ்வளோ அருமையாக தமிழ் வார்த்தைகள் பாருங்கள் பார்த்தல் நோக்குதல் கவனித்தல் பார்த்தல் என்பது மேலோட்டமாக பார்ப்பது மேலோட்டமாக அப்படியே பார்க்குறோம் போயிடுறோம் இந்த பெண் பார்த்தல்னு சொல்லுவோம் பெண் பார்த்தல்னால் என்ன அர்த்தம் எல்லோரும் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போவோம் பஜ்ஜி அப்புறம் இதர பலகாரங்கள்லாம் கொடுப்பாங்க பெண் பார்க்குறதுனாலே பஜ்ஜி உடனே ஆயிடுச்சு அதை சாப்பிட்டு தேநீர் நீர் அதாவது குழம்பு நீர் கொடுப்பாங்க அருந்து விட்டு பெண்ணை பார்த்து விட்டு வந்து விடுவார்கள் அதற்கப்புறம் இரண்டாவது முறை போவாங்க அதாவது பெரியவர்கள் மட்டும் போவார்கள் நோக்குதல் யார் திருமணம் வைத்துக்கொள்வது எந்த தேதியில் வைப்பது அப்படிங்கிறத நோக்குதல் கவனித்தல்ங்கிறது திருமணமான பிறகு மனைவி கணவனை கவனிப்பது பல விதங்களில் கவனிப்பது அதெல்லாம் நான் பொறுப்பல்ல நீங்கள் வாங்குகின்ற உதைக்கு அதேபோல் கணவன் மனைவியை கவனிப்பது அப்புறம் இருவரும் சேர்ந்து தங்களுடைய பெற்றோரை கவனிப்பது இது தாங்க தமிழினுடைய சிறப்பு பார்த்தல்னால் மேலோட்டமாக பார்த்தல் நோக்குதல்னால் ஒரு நோக்கத்தோடு அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை ஆராயும் நோக்கத்தோடு பார்த்தல் கவனித்தல் என்பது முழுமையாக உள்வாங்குதல் எவ்வளோ ஒரு அருமையான விஷயத்தை நம்ம பார்க்குறோம் எல்லாத்துக்கும் சொல்றோம் பார்த்துட்டு வா அப்படின்றோம் ஆனால் நோக்குதல் செய்து விட்டு வா என்று சொல்வதில்லை இப்போ ஒருவர் இருக்காரா பார்த்துட்டு வா ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் வரார் அப்பா இருக்காங்களாப்பா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா சில பசங்க அப்பா இருக்காரா போயிருக்காரான்னு பார்க்குறதே கிடையாது வண்டி எடுத்து தன்னுடைய இருசக்கர வாகனத்தை எடுத்து கழுவுறதுக்காக தண்ணீர் ஊற்றி அலசுவதற்காக கொஞ்சம் தூரமாக நிப்பாட்டி விட்டு அவர் உள்ளே வேலையாக இருப்பார் இவர் வண்டி இல்லைன்னு பையன் சொல்லுவான் அப்பா இல்லை அப்படின்றான் அது பார்த்தல் எதையோ ஒன்றை பார்த்து விட்டு அவன் பதில் சொல்லி அதே சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இருங்க நான் பார்த்துட்டு வருகிறேன்னு உள்ளே போய் அப்பா இருக்காங்களான்னு தேடி பார்த்துட்டு நோக்குதல் செய்துவிட்டு வந்து பதில் அளிப்பான் இல்லை அப்பா இங்கே இல்லை அப்படின்னு சிலர் கவனமாக சொல்லுவாங்க அப்பா காலில் எங்கே கிளம்புனாங்க எத்தனை மணிக்கு திரும்பி வருவாங்க இந்த வேலையாக அங்கே போயிருக்காங்க நீங்கள் வந்தால் தன்னுடைய நண்பர் வந்தால் அங்கே வர சொல்லி சொல்லியிருக்கிறார் அதுதான் கவனித்தல் அப்போ ஒரு செயல் எப்படி மூன்று விதமாக பொருள் கொள்ளப்படுகிறது பார்த்தல் நோக்குதல் கவனித்தல் நாம் பார்த்தல் என்ற வார்த்தையை தான் அதிகமாக பயன்படுத்துகின்றோம் அந்த சொல்லுதான் நம்முடைய மிகப்பெரிய பழக்கமாக இருக்கிறது ஆனால் நோக்குதலும் கவனித்தலும் குறைவாகவே இருக்கிறது இனி மிக கவனமாக நோக்குதல் செய்து பார்த்தலை எங்கு பயன்படுத்த வேண்டும் நோக்குதலை எங்கு பயன்படுத்த வேண்டும் கவனித்தலை எங்கு பயன்படுத்த வேண்டும் என்று கவனமாக நோக்கி பார்ப்போமே ஆனால் தமிழ் பிறரால் பார்க்கப்படும் அதிகமான நபர்களால் நோக்கப்படும் மிக மிக அதிகமான நகர் நபர்களால் கவனிக்கப்படும் அப்படி கவனிக்க செய்வோம் செய்தால் நாமும் சிறப்போம் தமிழ் மொழியும் சிறப்போம் மீண்டும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்